உங்க பிரசன்னத்தில் சிறகிலாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகிலாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் முகத்தோட அல்லேலூயா. ரொம்ப காலங்களில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமென். சந்தோஷத்தோட அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைக்கு நேராக நம் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோம். வாசிக்கலாம். இந்த நாள் தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13:1 வாசிக்க கேட்போம். யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, மனோகரமான இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இன்றைக்கு வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காக நன்றி. இதில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் அடியார்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அடியின் சுயமாய் ஒரு வார்த்தை பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து வெளிப்படுவீராக. தேவையான ஆலோசனை பரத்திலிருந்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷத்தோட அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய அன்பு மனிதனோடு என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு காலையிலே கர்த்தர் வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஒருமுறை கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற
ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தங்களை விரும்பினார்கள், உயிருக்கு உயிராக நேசித்தார்கள். அப்படி அவர்களுக்கு விவாகமும் நடந்தது, அப்படி அவர்களுக்கு பிள்ளை பிறந்தது. இப்படி இருக்கும் பொழுது மனைவி வீட்டில் ரொம்ப வசதி. அப்படி கொஞ்ச காலம் சென்ற பொழுது இந்த மனைவியை சொத்துக்காக இந்த சகோதரன் கொண்டு போட்டு விட்டான். உலகத்திலே மனிதனுடைய அன்பெல்லாம் இப்படிதான் இருக்கிறது என்று நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தை வைத்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து நம்மேல் தேவனுடைய அன்பை வைத்து மனிதனோடு தான் அன்புள்ள தெய்வம் என்று தன் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் வாசித்த வசனத்தை மறுபடியும் ஒருமுறை நீங்கள் வாசித்தால் அது பிரயோஜனமாக இருக்கும். வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எல்லோரும் என்ன கவனமாய் கேட்க வேண்டும். பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமம் பஸ்காவை குறித்து நமக்கு படிப்புகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டு காலங்கள் எகிப்தில் அடிமையாயிருந்த இந்த ஜனத்தை தேவனாகிய கர்த்தர் மோசே இடத்துல சொன்னார், நீங்கள் எனக்காக ஒரு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். ஒரு வயது நிரம்பின, ஊனமில்லாத, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை ஒவ்வொரு வீடுகளிலும் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதை ஆசரிக்கப்படும் பொழுது உங்கள் வீடை நன்றாய் சுத்தம் பண்ண வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த பஸ்கா நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை பிரயாணம். அந்த பஸ்கா நாள் உங்களை வாக்குத்தத்த தேசத்திற்கு கொண்டு போகிற நாள் என்று பழைய ஏற்பாட்டிலே தேவனாகிய யெகோவா என்னும் நாமத்தை உடைய கர்த்தர் ஜனங்களுக்கு சொன்னார். அப்படி ஒரு பாரம்பரியமாக பஸ்காவை ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பஸ்கா பண்டிகையின் நாளிலே இயேசு எருசலேமுக்கு வந்தார். அங்கு அவர் வந்த காலத்திலே தான் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படுவேன் என்றும், இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை பிரயாணம் என்கிறது சுருங்கின காலம் என்று இருக்கிறதுனாலே நான் உங்களோடு பஸ்காவை ஆசரித்து நான் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும். இந்த பஸ்கா என்ன நம்மை படிப்பிக்கிறது என்றால், நமக்கு ஒரு விடுதலை பிரயாணம் இருக்கிறது. நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல என்றும், நாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை ஓட்டத்தை முடித்து ஒரு நித்திய வீட்டிற்கு நாம் செல்வோம் என்று பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இயேசு பஸ்காவை ஆசரிக்கும்படிக்காக, பஸ்காவை கொண்டாடும்படிக்காக இயேசு எருசலேமுக்கு வந்தார். அங்கு அவர் பஸ்காவை ஆசரிப்பதற்கான எல்லா ஆயத்த வேலைகளை உருவாக்கி அவர் சொல்கிறார், நான் இந்த வாழ்க்கைக்கு பின்பு இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். ஆதலால் அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், நான் இந்த மனிதன் மேலே அன்பு வைத்தேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் ஜனத்தின் மேல் அன்பு வைத்தார். இன்னைக்கு உலகத்தில் நண்பர்களை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்றால், ஒரு காலத்தில் இந்த நண்பன் இணை பிரியாத நண்பனாக எவ்வளவு உறவோடு ஒட்டி நடப்பார்கள். நம்முடைய குடும்பத்தில் சிலரோடு மிக நெருங்கின அன்பும் உறவும் இருக்கிறது. உங்க தெருவில் இருக்கிற அநேகர் இருந்தால் ஒருவரிடத்தில் ஒரு அன்பினுடைய ஈர்ப்பம் அதிகமாக இருக்கும்.
சபை விசுவாசிகளை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் இருப்பார்கள். ஆனால் ஒருவரிடத்தில் ஒரு பிரத்யேக அன்பு மனுஷனுக்கு இருக்கும். ஆனால் கொஞ்ச காலம் கழிந்த பின்பு அந்த அன்பு பகையாக மாறும். ஆனால் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட போகிறார். இந்த உலகத்திற்கு பின்பு ஒரு நித்திய ராஜ்யத்துக்காக அவர் வந்த பிரயாணத்தை முடித்து நித்தியத்திற்கு போவதற்கு முன்பதாக ஜனத்தோடு சொல்கிறார், நான் உங்களிடத்தில் யாராயிருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன். அதே வசனத்தில் கீழே அவர் சொல்லுகிறார், நான் முடிவு பரியந்தமும் நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன். மனைவியினுடைய அன்பு மாறலாம், கணவனுடைய அன்பு மாறலாம், நண்பனுடைய அன்பு மாறலாம், மாறாத ஒரு அன்பு அகாப்பே என்கிற தெய்வீக அன்பை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலையில சபைக்கு படிப்பிக்கிறார். மற்ற தேவனுடைய அன்பு, என் அன்பு, மற்ற அன்பு. ஆதலால் இன்னைக்கு காலையில நீங்கள் நேசிக்கிற உங்கள் பெற்றோர்கள், நீங்கள் நேசிக்கிற நண்பர்கள், நீங்கள் நேசிக்கிற சகலதும் ஒரு நாள் உங்களுடைய அன்பிலிருந்து அது வெளியே போய்விடும். ஆனால் மாறாத அன்பு கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பஸ்காவை ஆசரிப்பதற்காக என் சீசர்களை ஆயத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, நான் உங்களிடத்திலே அன்பாயிருக்கிறேன், நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களோடு என்னுடைய கமிட்மெண்ட் என்கிறது, உங்களிடத்துல முடிவு பரியந்தமும் உங்கள் அன்பாகவே இருக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அன்புள்ள இயேசு யாருக்கு வேண்டும்? இந்த அன்புள்ள இயேசுவை போல நாம் கண்டிஷன் இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் நேசிக்க, அன்பு செலுத்த, முடிவு பரியந்தம் அன்புள்ளவனாயிருக்க கர்த்தர் இந்த காலையில சபையை அழைக்கிறார். அனுபடியால் அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குள்ளாக சபையே நீங்கள் கடந்து வர வேண்டும். அன்புள்ள கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்று அவர் உங்களை நேசித்தது போல அவரை நாம் நேசிக்க, நம்மோடு பழகுகிறவர்களை முடிவு பரியந்தும் அன்புள்ளவர்களாக நடத்தி செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இரண்டாவதாக வாசிக்கலாம், அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதனுடைய 13 வசனத்தை வாசிக்க கேட்போமே. யோவான் 15:13, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. எல்லாரும் கவனிக்க வேண்டும், எம்பாலமான ஒரு சத்தியத்தை பரிசுத்தாவியானவர் கிறிஸ்து அன்பு மனிதனோடு எப்படி காண்பித்தார் என்று இந்த இடத்துல தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்றாவது, கிறிஸ்துவினுடைய அன்பு மாற்றமற்றது. இரண்டாவது, தன்னல தியாகமுடையது. என்ன தியாகமுடையது? தன்னல தியாகமுடையது. யோவான் 15:13 வசனம் சொல்கிறது, ஒருவனை தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இந்த காலையில சபையே, விசுவாச குடும்பமே, இந்த காலையில நன்றாய் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், ஒரு சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறொரு அன்பு உலகத்தில் இல்லை. சகோதரமாற்ற நண்பர்கிட்ட நம்ம சொல்லுவோம், போன வாரத்துல அந்த மரணம் அடைந்த பொழுது அந்த ரூத்து சகோதரியுடைய அக்கா சொன்னாங்க, பாஸ்டர் என் தங்கச்சியும் அடக்கிற இடத்துல நானும் குழியில சாடி மறித்து விடலாம் என்று கூட நான் நினைத்தேன். ஆனால் அப்படி நினைக்கிற காலத்துல திடீரென்று பிள்ளைகள் முகத்துல வருவாங்க, உறவுகள் வருவார்கள். ஆனால் கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவனை தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனையை அவர்கள் அனுசரிக்காததனால, கீழ்ப்படியாததனால மனுஷன் மரணத்தை கிரயம் கொடுத்து வாங்கினான். மனிதனுடைய ஆத்மா அன்றைக்கு செத்து போய்விட்டது. ஆத்மா மாத்திரமல்ல, இந்த சரீரமும் செத்து போய்விட்டது. இந்த ஆத்மாவையும் இந்த சரீரத்தையும் மீட்பதற்காக கடைசி ஆதாமா இருக்கிற கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஒரு சிநேகிதனாக, ஒரு நண்பனாக, ஒரு நல்ல சிநேகிதனாக உனக்காக நீ மரிக்க வேண்டிய ஸ்தானத்துல நான் மரிச்சிருக்கிறேன். இதுதான் தேவனாகிய கிறிஸ்து நம்முடைய குட் ஃப்ரெண்ட், சிநேகிதன் என்பதற்கு அடையாளம். ஆமென்.
இந்த காலையிலே இந்த தேவ சமூகத்துக்கு முன்பதாய் வந்திருக்கிற தேவ சபையே விசுவாச குடும்பமே பரிசுத்தாவியானவர் சபையோடு பேசுகிறார் விசுவாச குடும்பங்களோடு பேசுகிறார் ஒரு சிநேகிதனுக்காக நாம் உயிர் கொடுக்கிறது என்கிறது அரிது ஆனால் நமக்கு ஒரு நல்ல நண்பனாய் நல்ல ஒரு சிநேகிதனாய் அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து அவன் நம்மை மீட்டிருக்கிறார் அதனால் பரிசுத்த வேதாகம சொல்கிறது இவ்வுலகத்தில் அடிந்து போகிற பொன்னினாலோ வெள்ளியினாலோ அல்லாமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் அவர் கிரய வாங்கியிருக்கிறாரு கிரய வாங்கியிருக்கிறாரு உங்களை மீட்டு கொண்டிருக்கிறாரு எப்படி என்றால் ஒரு சிநேகிதன் தன் நண்பனுக்கு ஜீவனை கொடுக்கிறதை போல ஜீவனை கொடுத்து இயேசு நம்மை சிநேகித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம் என்றைக்கோ மண்ணோடு மண் மறைந்து நம்முடைய சரீரம் இயேசுனுடைய ரட்சிப்பை இழந்து இயேசுனுடைய அன்பை விட்டு தூர போயிருக்கிற ஸ்தானத்துல இயேசு நம்மை தேடி வந்தார் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றினார் நமக்கு அவருடைய சத்தியத்தின் படி நடப்பதற்கு நம்மை அவர் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டது மாத்திரம் ஜீவனை கொடுத்து நம்மளை சிநேகிச்சு வச்சிருக்கிறாரு ஆமென் மூன்றாவதாக வாசிக்கலாம் ரோமர் எழுதின நிருபவம் 8 அதனுடைய 36 வசனத்தை வாசிக்க கேட்போமே ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே கீழே வாசிக்கலாம் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க பிரிக்க மாட்டாது என்று நிச்சயமாய் அறிகிறேன் கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோதனம் கிறிஸ்து மனுஷ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் தெரியுமா அந்த அன்பு இன்னைக்கு நம்ம கிட்ட அநேகர்கிட்ட இல்ல பிரிக்க முடியாத கிறிஸ்துவினுடைய அன்பு பக்கத்துல இருக்க கையெல்லாம் கொடுத்து சொல்லணும் பிரிக்க முடியாத தேவ அன்பு ஒரு ஆள் ஒரு ஆள் பார்த்து சொல்லுங்க பிரிக்க முடியாத தேவ அன்பு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல உங்களுக்கு சொல்லி இந்த வசனத்தை கொஞ்சம் கூடி விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன் அவருடைய மிஷனரி பிரயாணத்துல தான் போன கப்பல் என்னப்பட்டது கடலில் என்னப்பட்டது விபத்துக்குள்ளானது ஆண்டவராகி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தமஸ்குரு பட்டணத்திலிருந்து இயேசுவுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் அவருடைய அன்பிலால ஏதாகிலும் நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்ற பெரிய வைராக்கியம் யாருக்கு இருந்தது பவுலுக்கு இருந்தது பவுல் கப்பல் சிறை சேதனப்பட்ட பொழுது கப்பல் விபத்தில் சிக்கி கொண்ட பொழுது அவன் கையில கிடைச்ச வேற ஒன்று இல்ல ஒரு பலகை மட்டும்தான் கிடைச்சிச்சு அவன் தன் அனுபவத்தை இப்படி எழுதுகிறான் இனி இப்படி கொரிந்து பட்டணத்திலுள்ள விசுவாசிகளையும் ரோமாபுரி சபையும் கலாத்திய சபையும் தெசலோனிக்க சபையினுடைய விசுவாசிகளை காண்பேன் என்ற நம்பிக்கை இழந்து போய்விட்டேன் சரீரத்தை பார்த்தா அவருடைய சரீரத்தை நாணத்தை மறைப்பதற்கு கூட ஒரு முழம் துணி இல்லை ஒரு ஒரு அருமையான தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்கு முன்பதாக திருச்சபைக்கு முன்பதாக பரிசுத்தாவியானவரை நம்மை படிப்பிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் சரீரத்தில் ஒன்றும் இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு சக்தியால இந்த கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது இன்னைக்கு நமக்கு ஒரு வியாதி வந்தால் நமக்கு ஒரு இழப்பு வந்தால் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்தால் இயேசுவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எத்தனை பேர் இந்த இயேசுவை பல நேரத்தில் மறுதளித்திருக்கிறோம் இன்னைக்கு காலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல்
ரோமா பிரிப்பு எழுதுகிறார், கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யான்? உபத்திரவமோ, உபத்திரவம் வர சொல்ல எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய பாதத்தில் திறப்பில் நிற்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை ஆராதிக்கிறானோ, கர்த்தர் அவனை புடமிட்டு அவர் அவனை நேசிப்பார். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, என்ன எந்த ஒரு இடத்துல என்னை பிரிக்க முடியாது. இந்த காலையில நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடினா எல்லாரும் நினைக்கிறீங்க சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பஞ்சமத்த வாழ்க்கை அல்ல, உபத்திரவம் உள்ள வாழ்க்கை, கண்ணீர் உள்ள வாழ்க்கை, வியாதி உள்ள வாழ்க்கை, சஞ்சலம் உள்ள வாழ்க்கை, துன்பம் உள்ள வாழ்க்கை. இந்த துன்பத்தினால கிறிஸ்துவை விட்டு என்ன பிரிக்க முடியாது. இந்த வியாதியினால என்னை கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரித்து விட முடியாது. ஒரு இழப்பு என் வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரித்து விட முடியாது. ஒரு காலத்துல நல்ல சாப்பிட்டோம், நல்ல வீட்டில் இருந்தோம், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த வீடுகள் எல்லாம் இழக்கும் பொழுது, வியாதி சரீரத்தில் வரும் பொழுது, அப்பொழுதும் கர்த்தரை பார்க்கிறது தான் உண்மை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ஆதலால் எந்த ஒரு சக்தியாலும், எந்த ஒரு வல்லமையினாலும் இந்த கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். அதே போல திருப்பி கர்த்தர் சொல்லுகிறாரு, உறுதியாய் மரண பரியந்தமும் உண்மையாய் எவன் ஒருவன் நிற்கிறானோ அவன் மேல நான் அன்புள்ளவனாக இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆசீர்வாதம் வர சொல்ல கர்த்தரை துதிப்பது வெரி ஈஸி, ரொம்ப ஈஸி, சுலபம். கஷ்டத்துல கர்த்தரை பார்க்கறது அனுபவம். கேரளாவில் சாது கொச்சு குஞ்சு எங்க உபதேசியாரு, இன்னைக்கு எங்களை போல ஊழியக்காரங்களுக்கு ஆகாரத்துக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது, வஸ்திரத்துக்கு கஷ்டம் கிடையாது. இன்னைக்கு என்ன தேவையோ கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது கையில கொண்டு தருகிற ஒரு ஆண்டவர். அன்னைக்கு இந்த பாஸ்டருக்கு, இந்த உபதேசியாருக்கு பிள்ளைகளையும் மனைவியும் போற்றுவதற்கு ஆகாரம் இல்ல, ஒரு வஸ்திரத்துக்கு மாட்டு வஸ்திரம் இல்ல. பாருங்க, அவர் வரலாற்றை எழுதியிருக்கிறாரு, அவருடைய வஸ்திரத்தை வேட்டியையும் ஒரு ஜிப்பாய் தான் உண்டு. அந்த ஜிப்பாய அதை அளக்க சொல்ல அந்த பாஸ்திரமாக்குள்ள சாரியை கட்டி கொண்டு அதை அலக்கி அது காயத்தட்டியும் பாஸ்திரமாவுடைய சாரியில தன் நாணத்தை மறைத்த மனுஷன். ஒரு நாளில ஊழியத்துக்கு போயிட்டு வர சொல்ல தன்னுடைய சொந்த பிள்ளை மரித்து கிடக்கிறது, அந்த பிள்ளைய கையில் எடுத்து சொன்னாரு, துக்கத்தினுடைய பாத்திரத்தை எனக்கு தந்தாலும் கர்த்தாவே அதை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா சொல்லி கர்த்தருக்கு பாடுவேன். எப்படி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு உபத்திரம் வந்தா 10 வாரம் 12 வாரம் சபைக்கு உங்களை காணாது, வியாதி வந்தா காணாது. ஆனால் பவுல் சொல்லுகிறான், என்ன எந்த ஒரு துக்கத்தினால இந்த உலகத்துல கிறிஸ்துவ விட்டு என்ன பிரிக்க முடியாது. கீழே சொல்லுதார், நிர்வாணம் வந்தால் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை, அது கிறிஸ்துவோடு வாழ்க்கை. ஒரே வாழ்க்கை, அது பரிசுத்தமான வாழ்க்கை. ஒரே வாழ்க்கை, அவரை மட்டும் சிநேகிக்கிற அன்பு செலுத்துகிற வாழ்க்கை என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால கணவன் மனைவி அன்பு கூறான சொல்லல, ஆனா ஒரு நாள் அந்த அன்பு தணிந்து போய்விடும். ஒரு நாள் அந்த அன்பு தணிந்து போய்விடும். தணியாத ஒரு நித்திய அன்பு ஏசப்பாவினுடைய அகாப்பே என்று சொல்லப்படுகிற தெய்வீக அன்பு என்பதை சபை மறக்க கூடாது. ஆமே சொல்லுவோமா? 2 கொரிந்தியரின் புத்தகம் வாசிக்கலாமே. 2 கொரிந்தியரின் புத்தகம் 5 அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமே. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். கரங்களை தட்டிக்கிறதுக்கு சோதனம். எல்லாரும் பார்க்கணும், நம்ம கொஞ்சம் வயதாகும் பொழுது பிள்ளைகள் சேட்டை பண்ணும். யாரு சேட்டை பண்ணுவா?
ஒரு சைடு மனைவியும் கீழ்படிய மாட்டான், அடுத்த சைடு கணவனும் என்ன செய்ய மாட்டான், கீழ்படிய மாட்டான். ஒரு வார்த்தை அப்பா அம்மா சொல்லுது கேட்டிருக்கேன், பாஸ்டர் கணவனுக்காக இல்ல இந்த பொட்ட பிள்ளைக்காக நான் வாழ்கிறேன், இவங்களுக்காக வாழ்கிறேன் பலர் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா பாஸ்டர், அன்னைக்கு நான் மட்டும் இந்த பிள்ளைய நினைக்காட்ட நான் அன்னைக்கே செத்து போயிருப்பேன், நான் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு செத்துருப்பேன். இன்னைக்கு அநேகர் சொல்ல கேட்டிருக்கேன், ஏதாவது விஷத்தை வாங்கி செத்துறலாம்னு நினைச்சேன். சகோதரா சகோதரி, நீ சாவதற்காக ரட்சிக்கப்பட்டு கத்தர் ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது, நீ கத்தருக்கு வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறார். அந்த தற்கொலை ஆவியே உங்க வாயில் நினைச்சக்கூடாது, வரக்கூடாது, உங்க சிந்தனையில வரக்கூடாது. இங்க பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த 14-15 சொல்லுகிறதுனா, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆமென். என்னத்தினால? கிறிஸ்துவனுடைய அன்பு. அல்லேலூயா. சிலுவையில பிடிச்ச இடத்துல இருந்து கடைசி வரை இயேசப்பா அடிச்சிருக்கானுங்க, ஆனா அவர் சொன்னது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த காரியங்கள் எல்லாம் பவுலுக்கு தேவனாகிய கர்த்தர் பலர் மூலம் வெளிப்படுத்தி கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கும் நீங்க வாசித்ததுனால, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுனால, ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தருடைய அன்பை நீங்க ருசித்து வீட்டில் போறீங்க. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், அவருடைய அன்பு என்ன நெருக்கி ஏவிற்று. இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு ஒவ்வொருவரை நெருக்கி ஏவுகிறவர்களிடத்துல செபிக்காம இருக்க முடியாது, வேதத்தை வாசிக்காம இருக்க முடியாது, ஆராதனைக்கு வராம இருக்க முடியாது, கர்த்தரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த காலையில சபையோடு கர்த்தர் பேசுகிறார், சபையே கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை ஏவி நெருக்கி ஏவுகிறது என்னவென்றால், எல்லாருக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், அவர்தான் கிறிஸ்து. இந்த உலகத்தில் இருக்கிற சகல மில்லியன் ஜனங்களுக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், அவர்தான் இயேசு. ஏன் மரித்தார்? ஏதேனிலே இழந்து போன ரட்சிப்புக்காக, ஏதேனில் விழுந்து போன ஆத்மாவை தன் பக்கமாய் செத்துக் கொள்வதற்காக ஒருவர் மரித்திருக்கிறார். பிழைத்திருக்கிறவர்கள், இனி நீங்க சொல்லணும், நான் சொல்லணும், இனி எனக்காக நான் பிழைத்திருக்க மாட்டேன், என் பிள்ளைகளுக்காக நான் பிழைத்திருக்க மாட்டேன், என் மனைவிக்காக பிழைத்திருக்க மாட்டேன், நான் ஒருவருக்காக பிழைத்திருக்கிறேன், அவர்தான் கோல்கதா என்று சொல்லப்படுகிற, கபால ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற, மண்டையோடு என்று சொல்லப்படுகிற, கள்ளனுக்கு கள்ளர்கள் மத்தியில ஒரு கள்ளனை போல, கள்ளன் அல்ல இயேசு, கள்ளனை போல இயேசுவை சிலுவையில் அடைத்தார்கள். சிலுவையில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற தேவ பிரமாணம் நிறைவேறுவதற்காக, தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக இயேசு நமக்காக மரித்தாரே. ஆமென். இனி பிழைத்திருக்கிறவன் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிறவருக்கென்று என்ன செய்யணுமா? ஆமென். அப்ப அதனால இன்னைக்கு வர நீங்க சொன்னது, என் பிள்ளைக்காக கணவனுக்காக பிழைச்சிருக்கிறேன், சும்மா ஏமாத்து. யாருக்காக பிழைத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்காக பிழைத்திருக்க வேண்டும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு, வேதம் பிரமாணம் அப்படிதான் சொல்லுது, நீ பிழைத்திருக்கிறது யாருக்காக பிழைத்திருக்க வேண்டும்? கர்த்தர் ஒரு மணவாளனை போல நம்மை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். அவருக்கென்று பிழைத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை அந்த சத்தம் வரும்பொழுது மறுரூபமாக்கி அவருடைய சமூகத்தில் வலது பார்சத்தில் உங்களை கொண்டு அமரப்பார். இதுக்காக தான் இவ்வளவு பிரயாசம், இப்படி ஜபமும், இப்படி ஆராதனையும், இப்படியாக தான் வாழணும் வளரணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை படிப்பிக்கிறார். ஆனபடினால் கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை ஏவி என்ன செய்து எழுப்பிக் கொண்டு இருக்கிறது. பிள்ளைகிட்ட ஒரு வேலையை செய்வதற்காக ஏவிக்கிட்டே இருப்போம், பார்த்துருக்கீங்களா? போன்ல ஏவோம், வீட்டில் இருக்க சொல்ல ஏவோம். இதை போல கிறிஸ்துவினுடைய அன்புக்காக கர்த்தர் உங்களை ஏவி எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோதனம். அடுத்தபடியாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2:20 வாசிக்க கேட்போமே. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கின்றும்
என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமையே ஒப்புக்கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நான் தேவனுடைய கிருபை விருதாவா இருக்கிறது இல்லை, நீதியானது நியாய பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். ஆழமான ஒரு சத்தியத்தை பரிசுத்தாவியானவர் சபையோடு பேசுகிறார். கிறிஸ்துவனுடைய அன்பு மனுஷனோடு, கிறிஸ்துவனுடைய அன்பு மனுஷனோடு. அங்க சொல்லுகிறாரு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். யார் சொல்லுதா? அப்போஸ்தலனாகிய பவுல். நான் யாரோடு அறையப்பட்டிருக்கிறேன்? ஹலோ, கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரோ ஒவ்வொரு விசுவாசியும் என்ன செய்யணும்? சிலுவையில் அறையப்படணும். சிலுவை என்னது? அது பாரமானது, அது சகிக்க முடியாது, வேதனை உள்ளது. சிலுவை, சிலுவை என்றால் அது பாரமானது, அது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது, அது ஒரு கஷ்டத்தின் சின்னம், அது ஒரு நெருக்கமானது, அது அடிக்கப்படுகிறது, அது மூமுடி சுட்டப்படுகிற இடமாகும் சிலுவை. ஆனால் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவோடு எங்க அறையப்பட்டிருக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நான் பழைய ஆளாக இருந்தால் நான் இப்போ உங்களை என்ன செய்யிருக்க மாட்டேன், விட்டு விட்டு இருக்க மாட்டேன். அப்போ நம்ம எங்கே அறையப்படலை? எங்கே அறையப்படலை? சிலுவையில் அறையப்படவில்லை. நாம் சிலுவையில் அறையப்படவில்லை. நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. பல நேரத்தில் நம்ம படித்ததனுடைய பெருமை நமக்கு வரும் தெரியுமா? நம்ம கண்ணாடியில் முகத்தை பார்க்க சொல்ல, என்னை விட கதிரவன் காலனி பைபிள் ஃபேத் சர்ச்சில் அழகுள்ளவங்க வேற யாரும் இல்லை. எங்க குடும்பத்தை மாதிரி கொடுக்கிற குடும்பம் இல்லை, எங்க குடும்பத்தை மாதிரி ஆண்டவருடைய ஊழியக்காரனை கனம் பண்ணுகிற ஒரு குடும்பம் இல்லை என்று நான் என்கிற மேட்டிமை வரும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, பவுலை வச்சு சொல்லுகிறாரு, இனி நான் அல்ல, எனக்குள்ள பிழைத்திருக்கிறது யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து ஒருவனுக்குள்ள பிழைச்சிருந்தா அவனை கண்ட்ரோல் பண்ணது மனைவி அல்ல, கணவன் அல்ல, பிள்ளைகள் அல்ல, கர்த்தர் அவனை கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கண்ட்ரோல் நம்ம இருக்க மாட்டோம், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒருவன். ரிமோட் காரை பார்த்துருக்கீங்களா? இந்த கார் அங்க இருக்கும், ஒரு ரிமோட் இங்க இருக்க சொல்ல, இந்த ரிமோட் என்ன செய்யும்? இதுல அந்த சுவிட்ச பட்டன் அமுக்கும் பொழுது அதை கண்ட்ரோல் எங்க இருக்கிறது? இந்த ரிமோட்டுக்குள்ள இருக்கிறது. இத போல கர்த்தராயிருக்கிற தேவன் சொல்லுகிறார், நீ என்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டு நான் சீரோன்னு நினைக்கிறாயோ அன்னைக்கு உங்களுடைய கண்ட்ரோலை ஏற்றெடுக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் கணவனிடத்தில் எப்படி பேசணும், மனைவி இடத்துல எப்படி பேசணும், பெரியவங்க எப்படி பேசணும், பிள்ளைகள் இடத்துல எப்படி பேசணும், நம்ம கண்டு கொள்ளுகிற ஒவ்வொருவரோடு எப்படி பேச வேண்டும், எஜமானனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுப்பார். அங்க தெளிவாக கர்த்தர் படிப்பிக்கிறாரு, இனி நான் அல்ல, என்னில் பிழைத்திருக்கிற கிறிஸ்துவே. ஏங்குள்ள பிழைத்திருக்கிறது கிறிஸ்து என்று சொல்லு. இனி நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறேன், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறேன். நம்ம விசுவாசம் எங்க இருக்கு? பல்லிலையும் பூனையிலையும் நம்ம விசுவாசம். அல்லேலூயா. சமீபத்தில் நம்ம வீட்டில் வந்து என்ன வச்சிருக்கு? மீன் தொட்டி வச்சிருக்கு. பாச மீன் தொட்டி அங்க வைக்க கூடாது, கிழக்க பார்த்தா வைக்கணும். ஹலோ, இங்க தான் இருக்கீங்களா? எங்க இருக்க கூடாது? இங்க இருக்க கூடாது. அது எங்க வைக்கணும்? இது வாஸ்து சொல்லுது. ஹலோ, இங்க தான் இருக்கீங்களா? இப்படி எவ்வளவு எவ்வளவு மூட நம்பிக்கையை வச்சிருக்கிறீங்க சகோதரா சகோதரி. இது இந்த உலகத்தில் உள்ள அவிவிசுவாசிகள் அல்ல, விசுவாசிகளுக்குள்ள உங்களுக்குள்ள என்னென்ன காரியம் கர்த்தர் அதுக்காக உங்களை அழைக்கல. நீ பிழைத்திருக்கிறது யாருக்காக? சிலுவையில் நீ அறையப்பட்டிருக்கிறாய். ஒவ்வொரு விசுவாசியும் அறிஞ்சிக்கிடணும். ஆனபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அறையப்பட்டிருக்கிறது யாருக்காக? பிழைத்திருக்கிறது யாருக்காக? அந்த கீழே வசனம் நம்மளை சொல்லி கொடுக்கிறது,
குமாரனுடைய விசுவாசத்தில் நீங்கள் பிழைத்திருக்கிறமென்று எத்தனை பேர் நம்புகிறீங்க? நான் யாருடைய அன்பில் இருக்கிறேன்? கிறிஸ்து என்கிற குமார். அவர் நம்மளை நேசித்து புடமிட்டு நம்ம விலக்கி வாங்கி வச்சிருக்கிறார். ஆமே சொல்லுங்க. இப்போ தெளிவான ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகளை கற்றுக் கொடுத்தார். எத்தனை கட்டளை? பிரதான கட்டளை என்ன? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. ஆனா 10-2 இயேசப்பா சொல்லிக் கொடுக்கிறாரு. இந்த ரெண்டு கற்பனை சொல்லுங்க பாப்போம். இயேசப்பா சொல்லிக் கொடுத்த ரெண்டு கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீ பிறரிடத்துல அன்பு கூறுவாயாக. இதுக்கு மேலான என்னது இல்லையா? பிரமாணம் இல்லை. அல்லேலூயா. நான் போன வாரத்தில் சொன்னேன், அப்பாவை அம்மாவை யார் ஒருவர் நேசிக்கிறீங்களோ, அவங்களுக்கு கணம் பண்ணுகிறீங்களோ, ஒருவேளை சொத்தில் உங்களுக்கு பங்கு தராமல் இருப்பலாம், அவங்க வீட்டில் 4 பிள்ளைகளை எல்லாரும் பார்த்தது மாதிரி உங்களை பார்க்காம இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யாவிட்டால் ஜட்ஜ்மெண்ட் பரலோகத்தில் ஒரு நாள் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், மரித்தவனாகிய சிறியவனையும் பெரியவனும் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க கண்டேன். அன்னைக்கு நம்ம எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். ராஜன் பாஸ் உள்பட என்ன செய்து ஆகணும்? நான் உங்களுக்கு விதிவிலக்கல்ல, நான் உங்களைப் போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஆண்டவர் சொல்லுகிறான், நான் அந்த காலத்தில் நான் யாருக்கிட்ட அதிகமாக கொடுத்தேனோ அவனிடத்தில் அதிகமாக நான் கேட்பேன். சபை உணர்வு அடையுங்கள், சபை விழித்தெழுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் அமர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமே, 1 யோவான் 3:16 அதனுடைய 16 வசனம். 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி கத்தருக்கு சோதரம். பைபிள் யார் சகோதரம் சொல்லுது சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் பாருங்க, பைபிளெல்லாம் அடைச்சி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் இந்த க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். பைபிள் சொல்லுகிற சகோதரன் யார்? இப்போ பொதுவில் நம்ம சொல்லுகிறது, எல்லாரும் சொல்லுகிறது, கூட பிறப்ப நம்ம சகோதரம்னு சொல்லணும், அப்படிதானே? உண்மைதானே? பைபிள் சகோதரம்னு யாரை சொல்லுது சொல்லுங்க பார்ப்போம். சகோதரனும் சகோதரின்னு யாரை சொல்லுது? அல்லேலூயா. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஒருவன் தன் சொந்த இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொண்டு அவன் கூட நீங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தான் உண்மையான சகோதரன். ஹலோ, நீங்கள் குடும்பத்தில் இரத்த உறவுன்னு சொல்லியும் சொக்காரம் என்று பழகிறீங்களா? இது உலகத்துக்குரிய சகோதரன். எவ்வளவு பேருக்கு புரியுதுன்னு தெரியாது. நீங்க எண்டைக்கு கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் ஒரு சகோதரனா மாறுகிறீங்க. அப்படி ஒருவர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க இந்த சபைக்கு வர சொல்ல, வி ஆர் பிரதர் அண்ட் சிஸ்டர். அண்ணன் தம்பின்னு பழக சொல்ல தப்பு நடக்குமாங்க? தப்பு நடக்கவே நடக்காது. இன்னைக்கு காலையில ஜாதியை கடந்து சமுதாயத்தை கடந்து இப்படி சிநேகிக்க கூடிய உணர்வு எத்தர் வேறிட்ட இருக்கு. எங்கிட்ட எல்லாம் பொண்ணு பார்க்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க ஆள்ல தான் பார்க்கணும் பாஸ்டர், அது எங்களுக்கு கிளையும் இருக்கு. எப்பா தமிழ்நாட்டில் 22 எவ்வளவு காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. உண்மையிலே எங்க அண்ணமாருக்கெல்லாம் இந்த விவரமே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். இன்னைக்கு காலையில சபையோடு பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், சபையோடு விசுவாசியோடு கேட்டு கேட்கிறார். நீங்க இந்த வசனத்தை ரொம்ப தெளிவா நீங்க கற்றுக்கொள்ளணும். தேவன் தம்மில் வைத்திருக்கிற அன்பு தாம் அறிந்த விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனுடைய அன்பு என்னதான்? அவனில் நிலைத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்கிறார், உயிர் கொடுத்து நம்மளை கிரய வாங்கி அன்பு செலுத்திருக்கிற அன்பாகும் கர்த்தருடைய அன்பு. அமை சொல்லுவோமா? கர்த்தாவே, இந்த காலையில
யோவான் மூன்றாம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றார், தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் இவ்வளவாய் உலகத்தின் மேல் என்ன செய்திருக்கிறாராம், அன்பு கூர்ந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய அன்புன்னு பாருங்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அன்பு இல்லாததுனால குடும்பத்துல எத்தனை பிரச்சனை, சகோதரங்களுக்குள்ள எத்தனை பிரச்சனை. நீங்க டிவி சேனலை எடுத்தீங்கன்னா, பேப்பரை ஒவ்வொரு நாள் எடுத்தீங்கன்னா, உறவுகளுக்குள்ளே எவ்வளவு இந்த சொத்தை வச்சு அடியும் பிரச்சனையும் கொலையும் என்னதெல்லாம் நடக்குன்னு பார்த்துருக்கீங்களா. இன்னைக்கு காலையில கர்த்தர் சபையோடு சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களை அப்படி நேசிக்கல, தன் ஜீவனை கொடுத்து நேசித்திருக்கிறார். பசுமத்துக்குள்ளாக நான் கன்குலேஷனுக்குள்ளாக உங்களை கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு, நீ மாற்றமற்ற கிறிஸ்துவினுடைய அன்பை உடையவனா இந்த இடத்துலருந்து போகணும். மாற்றமற்ற அமேன். அல்லேலூயா. தாய் அன்பு தணிந்து போகும், சொந்த பிள்ளைகளுடைய அன்பு இல்லாமல் போயிரும். கடைசி வர உங்களை, பரலோகம் வர உங்களை அன்பு செலுத்தக்கூடிய ஒரே அன்பு இயேசுவினுடைய அன்பு. ரெண்டாவதாக தன்னலம் தியாகமுள்ள அன்பு. ஒரு தியாகம் என்கிறது ஜீவனை கொடுக்கறதுல தியாகம், வேற ஒண்ணுமே இல்லை. பிரிக்க முடியாத அன்பு. ஆமே சொல்லுங்க. என்ன அன்பு? பிரிக்க முடியாத அன்பு. ஆமே சொல்லுங்க. அருமையான இந்த காலையில குமாரினுடைய கணவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. நான் சொல்லாம இருக்க முடியாது. ஒரு தடவை இப்படி உங்களை ஞாபகப்படுத்தினேன், புள்ள மறிச்சு போயிட்டு. அப்போ ராத்திரியில் அவங்க போகிற நாட்டாமையிட்ட வந்து கேட்டார், பாஸ்டர் நீங்கள் எங்களுக்கு அவங்க வரி கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் செய்திருக்காங்க, எங்களுக்கு அவங்களுடைய காரியங்களை செய்ய முடியணும். உடனே நாங்கள் ரெண்டு பேர் நின்று நான் கேட்டேன், சகோதரர் என்ன பிளான்? கிறிஸ்தவ முறைப்படி மாத்திரம் என் பிள்ளைய அடக்கணும். ஹலோ, இங்கே தான் இருக்கிறீங்களா? என்ன முறைப்படி? ஆ, ஸ்தோத்திரம். உண்மையாகவே எங்கோ விதைக்கப்பட்ட வித்து ஆண்டவர் இந்த இடத்துல விளைய செய்கிறார். இன்னைக்கு சபைக்கிட்ட நான் சொல்லுகிறேன், இந்த கிறிஸ்துவ விட்டு உங்க சமுதாயமோ குடும்பமோ உறவுகளோ யாரானாலும் சரி, நீ கிறிஸ்துவ உள்ளத்துல தரிச்சுக்கிட்டன்னு சொன்னா உன்னை எந்த ஒரு சக்தியால் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து ஏவி எழுப்புவது கிறிஸ்துவினுடைய அன்பு. தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய அன்பு. உயிர் கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட அன்பு. இந்த அன்பை உடையவர்களாக, கர்த்தருக்கு உண்மை உள்ள பிள்ளையாக, பரிசுத்தமுள்ள பிள்ளையாக வாழ்வதற்கு கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று மனமாற வாழ்த்தி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் ஒரு புதிய ஒரு தேவ அன்புள்ள பிள்ளையாக மாறுவதற்கு உதவி செய்வார் என்று வாழ்த்தி கர்த்தர் பாதத்தில் அமர்ந்து கொள்ளுகிறேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரமபிதாவே, கேட்ட சத்தியத்திற்காய் நன்றி, ஆவிக்குரிய மர்மத்திற்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்னி ஐக்கியமும் நாம் அனைவரோடு கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தர் கிருபை என்றும் சகல நாட்களில் நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.